ஹலோ, ஐம் டாக்டர் ஐஸ்வர்யா ஃப்ரம் டாக்டர் மாமிஸ் சேனல். டாக்டர் மாமிஸ் சேனல் ஒரு டெடிக்கேட்டட் ஸ்பேஸ் ஃபார் விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் கேர். இதில் 4 வருஷமாக நானும் டாக்டர் அபினியாவும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அண்ட் நான் ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால காமனாக எங்களை கேட்குற கேள்வி, டாக்டர் எனக்கு எப்படி ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்களேன் அப்படிங்கிறது. கல்யாணம் ஆகி 1 மாதம்தான் ஆயிருக்கும், எங்கள் அம்மா கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கன்சீவ் ஆகலன்னு 1 மாதத்துலேயே வந்துடுவாங்க. இது ரொம்ப குறைவான டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு யங்கான கப்பிள் கன்சீவ் ஆகும்போது 1 மாசத்துக்கு கன்சீவ் ஆகிற சான்ஸ், பிரெக்னென்ட் ஆகிற சான்ஸ் 20% மற்றும் தான். அது ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வரும். அதனால ஒரு யங் கப்பிள் ஒரு 1 இயர் வரைக்குமாவது நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்றோம். அப்பதான் அவங்களுக்கு 85-90% கன்சீவ் ஆக முடியும். அதனால யாரையுமே வந்து நீங்க அவசரமா போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க ஒரு கவுன்சிலிங் செஷனா நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் நான் இப்ப என்ன பாக்குறேன் அப்படின்னா, இயற்கை கருத்தரித்தல் மையம் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கட்டும், அதை நாடி போற மக்களுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா, அவசரம். அதாவது வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை அவங்களோட பாடி பத்தியே. இந்த ஹியூமானிட்டி வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கறது தான் அதோட இயற்கையான ஒரு விஷயம். ஸோ நீங்க கன்சீவ் ஆகுறதுன்றது உங்க பாடி நேச்சுரலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்ப நம்ம இயற்கைக்கு அகெயின்ஸ்டா போகிறோமோ ஏதோ ஒரு விஷயத்துல, அப்பதான் வந்து இந்த செயற்கை முறைகள்ல தேவைப்படும். நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம், எப்படி இயற்கையா கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட போய் பார்க்கணும். எதுக்கு நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்கணும்னா, இது பேர் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னா, இப்போ நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த செஷன்ல வந்து இருக்கணும். என்ன பண்ணுவாங்க உங்க கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா, உங்களோட ஜெனரல் ஹெல்த் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஒரு டீடைல்டு ஹிஸ்டரி கேட்பாங்க. நீங்க எவ்வளவு நாளா ட்ரை பண்றீங்க, உங்களோட பீரியட்ஸ் எப்படி இருக்கு, வேற ஏதாவது டிசீசஸ் சுகர் இருக்கா, பிபி இருக்கா, வேற எதுக்காவது மருந்து எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸ்மோக்கிங் இருக்கா, ட்ரிங்கிங் இருக்கா, இதெல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுக்கும்போது அதுல உங்க ரெண்டு பேருக்குமே வந்து உங்க ரத்த அளவு எப்படி இருக்கு, சக்கரை அளவு எப்படி இருக்கு, தைராய்டு அளவு எப்படி இருக்கு, லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா எக்கோட குவான்டிட்டி AMH லெவல் எவ்வளவு இருக்கு, ஹஸ்பண்டுக்கு வில்லிங்கா இருந்தாங்கன்னா சிமெண்ட் டெஸ்ட்ல வந்து விந்தணு எப்படி இருக்குது, இதை எல்லாமே நம்ம பாக்குறது நார்மல். இதெல்லாம் நம்ம பண்ணும் போது ஹெல்த் நல்லா இருக்கா டாக்டர், என் ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எண்ட் ஆஃப் த கன்சல்டேஷன்ல உங்க டாக்டர் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுக்கு கருத்தரித்தலுக்கான சான்சஸ் மிகவும் அதிகமா இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட தெளிவுபடுத்துவாங்க. டிப் நம்பர் 2, ஃபர்டைல் விண்டோ. எந்த நாட்கள்ல ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா கருத்தரிப்புக்கான சான்சஸ் அதிகம். இதுக்கு உங்களோட பீரியட்ஸோட லென்த் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு 28 நாள் பீரியட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 14வது நாள் பீரியடோட மிடில் பார்ட்ல உங்களுக்கு கருமுட்டை வந்து வெளியேறும். எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அண்ட் 2 நாளுக்கு அப்புறம், அப்பதான் உங்களுக்கான மேக்சிமம் ஃபர்டிலிட்டி சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த நாள்ல நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்க கருத்தரிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிகவும் அதிகம். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணணும், அதுக்காக தான் நீங்க முன்கூட்டியே கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகணும். அப்போ அவங்க ஏன் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இல்ல அப்படிங்கறத பாப்பாங்க, அதை சரி பண்றதுக்கு என்னன்றத முற்படுவாங்க. அப்படி இல்ல எக் தான் ரிலீஸ் ஆகலன்னா எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன வழின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கணவன் மனைவியை ஒன்னா இருக்க சொல்லுவாங்க. இதனாலதான் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர இப்ப நிறைய ஆப்ஸ் வந்திருக்குங்க. அந்த ஒரு டிராக்கிங் ஆப்ல உங்களோட டேஸ் ஆஃப் த சைக்கிள் நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுவே உங்களோட ஃபெர்டைல் பீரியட கணக்கிட்டு காமிச்சிரும். ஈஸியா வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, ரெகுலரா பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா பிட்வீன் டே 10 டு டே 18 அட்லீஸ்ட் 1 நாள் விட்டு 1 நாள் இருங்க அப்படிங்கிற அந்த சிம்பிள் கணக்கை சொல்லுவேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்பர் 3, டயட்டோ. நம்ம எப்படி இருக்கோங்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோங்கிற வச்சுதான் வந்து நிர்ணயம் ஆகுது. நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் வீட்டில் சாப்பிடணும். எப்போ சாப்பிட்றோங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில 8 மணி 9 மணிக்குள்ளே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க. அண்ட் கூடிய மட்டும் ஈவினிங் 6லேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஈட்டிங் விண்டோ கரெக்டாக இருந்ததுனாலே பாடியில் அந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கும். எக்கு அண்ட் ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு இது மிகவும் நல்லது. எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொரிச்சது, வறுத்தது, கோலா, பர்கர், கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய சுகரி ஐட்டம்ஸ், என்னெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ நான் ஒன்று பேசியிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்பர் 4, உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் போகும்போது சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் மெயின் சப்ளிமெண்ட் வந்து ஃபோலிக் ஆசிட். கன்செப்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடியிலிருந்து இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது பேபியோட மூளை வளர்றதையும் முதுகுத்தண்டு பாதிப்பையும் கண்டிப்பாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஒரு 4 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் போதுமானது.
எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமான்னு பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. 5 mg ஃபோலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி அதில் பல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்க. அமேசானில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து எடுத்துக்காதீங்க. நான் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷனும் என் பேஷண்ட்ஸ்க்கு தருவேன். ஒரு நாளைக்கு 400-600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு விட்டமின் டி டேப்லெட்ஸையும் நான் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பேன். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன்ஸ் நான் வந்து கொடுப்பேன். இதை தவிர நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸும் அவசியம். ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணும் போதே நிறைய லேடிஸ் வந்து எந்த ஒரு வீட்டு வேலையும் பார்க்கறது கிடையாது, மாடிப்படிக்கெட் கூட ஏற மாட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பாடி ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் ஹாப்பியாகவும் இருப்பீங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வர அந்த என்டார்ஃபின் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஓவிலேஷனுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு நிறைய வந்து டவுட்ஸ் வரும். நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாங்க, டியூரிங் த ப்ரெக்னென்சியுமே கண்டினியூ பண்ணலாம். இதனால உங்கள் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக பாதிக்காது. அண்ட் 5வது, எப்படி ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். இது வந்து காமனாக நிறைய பேருக்கு மனசில் எழும், ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து சயின்டிஃபிக்காக என்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஒன்றா இருக்கிறதுங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் டேட்ஸில் மட்டும் இருக்காமல் நீங்கள் மற்ற நாளெல்லாமும் இருக்கலாம். ஸோ கீப் இட் ஆஸ் நார்மல் ஆஸ் பாசிபிள். ரொம்ப அதை வந்து அந்த டேஸில் மட்டும்தான் இருக்கணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் இருக்கணும் இல்லை பல வாட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கணக்குமே கிடையாது. ஆல்டர்னேட் டேஸ் செக்ஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ டு கன்சீவ் நேச்சுரலி. இதுதான் ஆய்வுகள் சொல்லுது. பட் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது இந்த மினிமமான அளவுகோல். அதே மாதிரி ஒன்றா இருந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு ஸ்பெர்ம் வெளியில் லீக் ஆகுது டாக்டர், இதனால நான் கன்சீவ் ஆகலையான்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிமென்ங்கிறது ஒரு மீடியம், அது உள்ள மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இருக்கு. அல்டிமேட்லி ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் வந்து உங்களுக்கு கருத்தரித்தலுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பல மில்லியன்ல கொஞ்சம் மில்லியன் வெளியில போனா ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏன்னா வெஜைனா வந்து ஒரு மூடி போட்டு மூடுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு ஹாலோ ஆர்கன். கண்டிப்பா வந்து வெளியில ஸ்பெர்ம் லீக் ஆகும். அது தவிர இல்லாம ஸ்பெர்முக்கு எங்க போகணும்னு இயற்கையாவே அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு எக்க தேடி போயிருங்க. அண்ட் இந்த பொசிஷன்ல தான் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பொசிஷனுக்கான சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது. வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தட் இஸ் மோர் தென் இனஃப். நான் வந்து ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமா வாஷ்ரூம் போய் வாஷ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அது பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிரெக்னன்சிக்கான சான்ஸ் குறையாது, கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அடுத்து சில பேர் லூப்ரிகன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க உடலுறவும் போது. அது வந்து வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகண்டா பாருங்க. நான் சொல்ற இந்த பிராண்ட் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீவா அப்படிங்கிற அந்த பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது அதுல விந்தணுவை பாதிக்கக்கூடிய சில தன்மை இருக்கும், அதனால அந்த பிராண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அதே போல நீங்க எடுக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் என்னன்றது நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கணுங்க. எல்லா மெடிசனையும் நீங்க உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. சில மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க கன்சீவ் ஆகும் போது எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்டினால் டேப்லெட்ஸ், இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா பேபிக்கு பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் டென்ஷனுக்கு சில பேர் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் அந்த மாதிரி, அதெல்லாமும் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஃபிட்ஸ் வர்றதுக்கு சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி டேப்லெட்ஸும் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே என் சொந்தக்காரங்களோ இல்லை என்னோட நெய்பர்ஸோ வந்து கேட்டாங்கன்னா நான் ஆனஸ்டாக சொல்கிற இந்த டிப்ஸ் தாங்க. ஒரு வருஷம் உங்களுக்குன்னு டைம் கொடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் 35 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா மினிமம் 6 மாசமாவது உங்களுக்கான டைம் கொடுத்துக்கோங்க, அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கறது மிகவும் அவசியம். அதுக்கு முன்னாடி இந்த நேச்சுரல் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. நன்றி.